வெல்கம் டு பியர் தமிழன் கேமிங் சேனல். நாம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ விண்டர்லேண்ட் ஈவெண்ட்டை பார்த்திங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் லெஜெண்ட்ரியான பண்டல் அண்ட் பைக் ஸ்கின், ஸோ இது எல்லாமே இருக்குது. அது எப்படி கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். விண்டர்லேண்ட் வெப் பேஜ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதோட டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து கம்ப்ளீட் டெக்கரேட் தி ஸ்டேஜ் அண்ட் கிளைம் ரிவார்ட்ஸ் அப்படின்னு நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எப்படி டெக்கரேட் பண்ணுறது அப்படின்னா, நம்ம டோக்கன் கலெக்ட் பண்ணுறது மூலிமா இந்த ஸ்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெக்கரேட் பண்ண முடியும். டெய்லி டாஸ்க் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு 10 something தான் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 இது இருக்குது. ஸோ ப்ளே 3 மேட்ச் அண்ட் கில் 10 enemies, ஸோ 500 damage இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா 2 2 நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடைக்கும். இதை வச்சு கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு கண்டிப்பாக முடியாது. ஸோ நம்ம வந்து ரேங்க்டோ இல்லை பெர்முடாவோ, ஸோ கிளாசிக் மேட்ச் விளையாடும்போது நமக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ மேப்பில் எல்லாம் அவைலபிளாக இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லி பார்த்திங்க அப்படின்னா லிமிட் வந்து 150 கொடுத்துருக்காங்க. இதை கம்ப்ளீட் பண்ணுறது மூலியம், கிளைம் பண்ணுறது மூலியம் தான் நம்மளால் ஈஸியாக வந்து பார்த்திங்கனா குயிக்காக நம்மளால் ரிவார்டை வந்து கிளைம் பண்ண முடியும். ஸோ இது எப்படி கிளைம் பண்ணும் அப்படின்னா, அங்கே பார்த்திங்கன்னா ஸ்னோ ஸ்டாச்சு இருக்குது, அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கிட்டார் இருக்கும். ஸோ இந்த இது பார்த்திங்க அப்படின்னா ஸ்னோ ஸ்டாச்சு வந்து பெர்முடா மேட்ச்சில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களே கொடுத்துருக்காங்க. அண்ட் கிட்டார் ஸ்டாச்சுவும் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதுக்கு பக்கத்தில் போய் யூஸ் அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுவே ஓப்பன் ஆகிட்டு, ஸோ வெப்பன் அண்ட் ஸோ இன்னும் எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து க்ளோவால் இந்த மாதிரி திங்ஸும் கிடைக்கும். அண்ட் அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து டோக்கனும் கிடைக்கும். ஸோ அந்த டோக்கன் கலெக்ட் பண்ணுறது மூலிமா தான் நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஈவெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். பர் டேவுக்கு 150 இருக்குது. நீங்கள் எந்தளவுக்கு மேட்ச் விளையாடுறீங்களோ அந்தளவுக்கு வந்து கிடைக்கும். ஆனால் அதை தாண்டியும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மேட்சுக்குள்ளேயும் ஸோ ரூம்குள்ளேயும் நம்ம வந்து லூட் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் வந்து ஓரளவுக்கு கிளைம் பண்ண முடியும். பட் இருந்தாலும் அந்த அதிக ஸ்டாச்சு கிளைம் பண்ணுறது மூலிமா நம்மளால் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த ஸ்டாச்சுலேருந்து எத்தனை டோக்கன் வேணாலும் கிடைக்கலாம். டெய்லி லிமிட் பார்த்திங்க அப்படின்னா 150ங்கிறாங்க. ஸோ அந்த போனஸ் வச்சு தான் நம்மளால் ஈஸியாக வந்து கிளைம் பண்ண முடியும். நம்ம கிளைம் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்படி டெக்கரேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இங்கே பில்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பிள் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இருக்கும். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா உள்ளே என்ட்ரு ஆகும். ஸோ இதில் வந்து 5 stage இருக்குது. நீங்கள் பார்த்திங்க அப்படின்னாவே தெரியும். இந்த 5 stage கம்ப்ளீட் பண்ணோம், ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒரு ரிவார்டு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 5th stage தான் அந்த பண்டல் மேல் பண்டல், அண்ட் நெக்ஸ்ட் 4th stage தான் அந்த பைக்குக்குண்டான ஸ்கின் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது எப்படி கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இதில் செக் பண்ணிங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு லெவலில் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து பலூன் கலெக்ட் பண்ணும், அண்ட் நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட் இருக்குது, ஸோ ஸ்பாட் லைட் இருக்குது. அண்ட் தேர்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ அந்த ஸ்டேஜ் சுற்றியும் இருக்கிற அந்த சீரியல் லைட்டு மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இதை பலூன் எல்லாம் கிளைம் பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ 10 இது கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளைம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த ரிவார்ட்ஸ் ஸோ பலூன்ஸ் வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ பலூன் வந்து நம்ம வேணும் அப்படின்னா டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு 2 விதமான பலூன் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பலூன் நம்மள கிளைம் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் வந்து ஒயிட் வேணும் அப்படின்னா இதை வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த ரெட் கலர் மிங்கிள் ஆகணும் அப்படின்னா ஓகே. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேஜ் 1ல ஸோ அந்த பலூன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளைம் பண்ணியாச்சு. நமக்கு அதுக்கு ஒவ்வொரு ரிவார்டும் கொடுக்குறாங்க. ஸோ ஃபிட்புட் கொடுத்தாங்க. ஒவ்வொரு இதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிவார்டு கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்பாட் லைட் கிளைம் பண்ணோம் அப்படின்னா ஸோ இது ஒரு பின் மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கொடுத்துருக்காங்க ரிவார்ட். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து ஸோ அந்த ஸ்டேஜ் சீரியல் கிளைம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து 7 days இது கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படியே ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் பார்த்திங்கன்னா வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போகணும். ஸோ செகண்ட் ஸ்டேஜில் 20 இது கொடுத்துருக்காங்க கிட்டாருக்கு. அண்ட் இதுக்கு பார்த்திங்கன்னா வந்து 30 கொடுத்துருக்காங்க. ஸோ கீபோர்டுக்கு 30, அண்ட் ஒவ்வொரு இதுவும் ட்ரம்ஸ் அண்ட் கீபோர்டு அண்ட் கிட்டார். அண்ட் நெக்ஸ்ட்டாக பார்த்திங்கன்னா வந்து ஃப்ளோர் லைட்டு. அண்ட் நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அந்த பெரிய லைட்டு. ஸோ 80 token வந்து நமக்கு வந்து தேவை. நீங்கள் எந்த அளவுக்கு பெர்முடா மேட்ச் விளையாண்டு டோக்கன் கிளைம் பண்ணுறீங்களே, ஸோ அவ்வளோ குயிக்காக நம்மளால் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னா எல்லா ரிவார்டையும் கூட கிளைம் பண்ணிட முடியும். இதில் வந்து லெஜெண்ட்ரியான ரிவார்டு அப்படின்னா கண்டிப்பாக பைக்கு தான். ஸோ இது வரைக்கும் ஃப்ரீயாக கொடுத்த ஸ்கின் அத்தனையுமே வந்து தீம் ஸ்கின்னு தான் கொடுத்துருப்பாங்க. பட் லெஜெண்ட்ரியான பைக் கிடையாது. ஸோ இந்த பைக் உண்மையிலே சூப்பராக இருக்குது, லெஜெண்ட்ரியான பைக்கு. ஸோ இதை கிளைம் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட்டாக பார்த்திங்கன்னா வந்து பண்டல் வந்து ஸோ இதுவும் நல்லா தான் இருக்குது, அந்தளவுக்கு மோசம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ எப்போவுமே வந்து இதுக்கு முன்னாடி ஃப்ரீ ஃபயரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரீ ரிவார்டு கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப ஒர்ஸ்டான ரிவார்டு தான் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃப்ரீ ரிவார்டாகவும் அண்ட் டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணி எடுக்கிறது தான் கொடுப்பாங்க. பட் இந்த டைம் பார்த்திங்கன்னா வந்து ஸோ இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளாகவே
பரவாயில்லாம். ஸோ மேல் பண்டல் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அண்ட் கன் ஸ்கின் இந்த மாதிரி கொடுக்குறாங்க. அண்ட் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து ஸோ இன்னமும் இருக்க அந்த இதில் வந்து இன்னும் நிறைய ஓப்பன் ஆகாமல் இருக்குது. ஸோ இந்த இதை பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ டெய்லி மிஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா நம்ம அந்த பைக் அண்ட் பண்டல் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து அந்த டோக்கன் கலெக்ட் பண்ணுறது மூலிமா இந்த ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட்டாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 23 ஸ்டார்ட் ஆகுது. ஐஸ் கிரவுண்ட் மேப்பு அண்ட் லோன் வூல்ஃப் ரேங்க்டு வந்து விட்டுருக்காங்க. அண்ட் ஜம்ப் பிளாஸ்ட் மோடுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு கிரானைட் ஸ்கின் அண்ட் கட்டானா அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பேட்டுக்கு உண்டான ஸ்கின் அண்ட் பேனுக்கு உண்டான ஸ்கின் அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து பெட்டுக்குண்டான ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நெக்ஸ்ட் அப்டேட் ஆன வேண்டிய எப்படி கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இதுதான் இன்றைக்கி உண்டான வீடியோ. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிஆர் தமிழன் கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.